ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நீட்ட இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி ஒன் பிளான் அண்ட் அனிமல் ஹார்மோன் லெசன் இருக்கிற சைட்டோகினின் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஹார்மோனை பற்றி தான் படிக்க போகிறோம் ஸோ ஏற்கனவே ஹார்மோன் அப்படின்னு என்ன படித்தோம் ஒரு கெமிக்கல் சப்டன்ஸ் அது வந்து ஒரு பிளான்ட் வந்து வளர்கிறதுக்காக வளர்கிறதுக்காகவோ அல்லது டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதா வந்து நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிளான்ண்ட் ஹார்மோன்ஸில் வந்து நம்ம இந்த லெசனை வந்து ஃபைவ் டைப்ஸ் பார்க்க போகிறோம் அதில் வந்து செகண்ட் டைப் தான் இது ஓகேவா சைட்டோகினின் அப்படின்னு சொல்கிறது சைட்டோகினின்னால் அதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்திங்கன்னா சைட்டோஸ் அப்படின்னா செல்லு நிறுத்தம் கினஸ் அப்படினா டிவிஷன் அர்த்தம் அப்போ இந்த பிளான்ட் ஹார்மோன் என்ன செய்யும் அப்படின்னா தட் ப்ரமோட் செல் டிவிஷன் செல்லு வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ செல் டிவைட் ஆனதுதானே அந்த செல் வந்து க்ரோத் ஆக முடியும் இப்போ ஒன்று வந்து ரெண்டு ஆனா ரெண்டு வந்து நாலு ஆனா தானே என்னால் அது வந்து வளர முடியும் ஸோ இட் த ப்ரமோட் செல் டிவிஷன் அண்ட் சைட்டோகினிசிஸ் இன் பிளான்ட் ஆர் சைட்டோக்ளினிசஸ் இன் பிளான்ஸ் சைட்டோகெனிசஸ்னால் என்னென்னா அதோட சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகிறது கேவா ஸோ இந்த ஹார்மோனால எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இது யார் முதல்ல ஐசோலேட் பண் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் இதை வந்து எதுலேருந்து ஐசோலேட் பண்ணாங்க அப்படின்னா ஹியரிங் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் ஸ்பெர்மோ ஸ்பேர்ம்லேருந்து தான் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது என்னது மேல் ரீப்ரொடக்டிவ் செல் ஸோ அந்த செல்லில் இருந்து தான் வந்து இந்த சைட்டோகினின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜிய ஜியாட்டின் அப்படிங்கிற ஒரு சைட்டோ வந்து ஜியா மேஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து எடுத்திருக்காங்க ஜியா மேஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு டால் ஆனுவல் சீரியல் கிராஸ் ஓகேவா ஸோ அதோட காமன் நேம் பார்த்தீங்கன்னா கான் அப்படின்னு சொல்கிறது சிஓஆர்என் என்றிருக்குல்ல ஸோ அந்த கானோட இந்த பிளான்ட் தான் வந்து ஜி மேஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த ஜியாட்டின் அப்படிங்கிற ஒரு சைட்டோக்கெண்ணினா அதுலேருந்து எடுத்திருக்காங்க ஸோ சைட்டோகென்னா என்ன அர்த்தம் அது வந்து அந்த செல் டிவிஷன் வந்து வேக அதிகமாகப்படுத்தும் ப்ரொமோட் பண்ணும் ஓகே சைட்டோகினின் வந்து எந்த இடம் எங்கே வந்து நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் அண்டோஸ்பம் ஆஃப் கோகனட் இந்த தேங்காய் தண்ணி இருக்குல்ல ஸோ அதை தான் லிக்விட் எண்டோஸ்பம் ஆஃப் கோகனட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து இந்த சைட்டோகினின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதனால் ஏற்படுற ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்லாம் என்னது ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்னால் அதனால் ஏற்படுற பாடி ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் செல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சைட்டோகினின் வந்து இன்டியூஸர் செல் டிவிஷன் இன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்ஸிஜன் இருந்தது சைட்டோகினின் ப்ளஸ் ஆக்சிஜன் இருந்தது அதுக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து செல் டிவிஷன் தட் இஸ் சைட்டோகினசிஸை வந்து இன்டியூஸ் பண்ணும் ஓகேவா அடுத்தது சைட்டோகினின் காஸ் செல் என்லார்ஜ்மெண்ட் ஒரு செல் வந்து இப்போ இப்படி இருந்ததுன்னா ஒரு செல் அதை வந்து பெருசாக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த சைட்டோகெனின் அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது போத் ஆக்ஸன் அண்ட் சைட்டோகெனின் ஆர் எசன்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ் ஃப்ரம் த கேலஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர் ஆக்சுவலி கேலஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒன் அன் ஒரு அன்ஸ்பெஷலைஸ்டு இப்போது சில சில செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இதுக்காக மட்டும்தான் வேலை செய்வேன் இதுக்காக மட்டும்தான் வேலை செய்வேன் இப்போ ஹார்ட்டில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஹார்ட்டில் இருக்கிறது இல்லை அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் தான் பார்க்கும் இப்போது நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கிற செல்ஸ் வந்து நான் அதில் இருக்கிறத மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் பட் கேர்லஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அன்ஸ்பெஷலைஸ்டு செல் நான் வந்து இந்த வேலையை மட்டும் தான் பார்ப்பேன் இந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது இல்லாமல் அது வந்து அன் ஒரு அன்ஸ்பெஷலைஸ்டான அன்ஆர்கனைஸ்டான செல்லு அது வந்து இப்போ நம்ம வந்து அது வந்து டிவைட் ஆகக்கூடிய ஒரு செல் ஓகேவா ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகக்கூடிய ஒரு செல் ஒரு பேரண்ட் கைமா செல் ஓகே அதை வந்து டிஷ்யூ கல்ச்சரில் வச்சுருப்பாங்க டிஷ்யூ கல்ச்சர்னா என்னது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மீடியத்தில் வந்து லிவிங் லிவிங் செல்ஸ் எல்லாமே இருக்குல்ல அதெல்லாமே தான் நம்ம டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கேலஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் அன்ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கரெக்டாக ஸோ இது வந்து தான் வந்து என்ன எதுவுமே தெரியாது ஓகேவா அது வந்து ஒரு குழந்த மாதிரி ஸோ அதுக்கு என்ன ஆக போகிறோம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஸோ அதை வந்து நம்ம நம்ம வந்து ஆக்ஸிஜன் சைட்டோகனின் மூலியமாக ஒரு புது ஆர்கனாக வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே போத் ஆக்சன் அண்ட் சைட்டோகனின் ஆர் எசென்ஷியல் ஃபார் எதுக்கு ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ் எதுலேருந்து கேலஸ்லேருந்து இந்த டிஷ்யூ கல்ச்சரில் வந்து நம்ம ஆக்சினும் சைட்டோகினோ கேலஸில் இது பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ ஆர்கன் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க மார்ஃபோஜெனிசிஸ் மார்ஃபோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்னது ஏதோ ஒரு ஷேப் உருவாகும் லைக் ஒரு ஆர்கனிசத்துக்கு அதோட ஷேப் டெவலப் ஆகணும்னா அதுதான் நம்ம மார்போஜெனிசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட்டோகினின் ப்ரமோட் த க்ரோத் ஆஃப் லேட் பேர்ட்ஸ் ஈவன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏபிக்கல் பேர்ட் நம்ம முன்னாடியே வந்து ஆக்சிஜன் அந்த அந்த இது அதோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த ஏபிக்கல் பட் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த லேட்ரல் பட்லாம் வந்து அவ்வளோவா வளராது ஓகேவா ஏபிக்கல்ல ஒரு பட் இருந்ததுன்னா லேட்ரல் பட்லாம் அவ்வளவா வளராது பிகாஸ் ஏபிக்கல்ல தான் வந்து என்ன இருக்கு ஆக்சிஜன் இருக்கும்னு பார்த்தோம் கரெக்டாக இப்போது அதை அதை எடுத்தால் மட்டும்தான் ஓகேவா அந்த ஏபிக்கல் பட்டை எடுத்தால் மட்டும்தான் எனக்கு வந்து லேட்ரல் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆக்சிஜனில் பார்த்தோம் பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைட்டோகினின் இருந்தது அப்படின்னா லேட்ரல் பட் வந்து எனக்கு வளரும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏபிக்கல் பட் இருந்தால் கூட சைட்டோகினின் இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த ஏபிக்கல் பட் வந்து வளரும் சாரி அந்த ஏபிக்கல் பட் இருந்தால் கூட லேட்ரல் பட் அப்படிங்கிறது வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏபிகல் பட் இருக்குன்னு அர்த்தம் அதில் ஆக்சிஜன் இருக்குன்னு நிறுத்தம் இருந்தா கூட இருந்தது இந்த லேட்ரல் பட் வளரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வந்து சைட்டோகினின் இருக்கும் ஓகேவா சைடோகினின் வந்து எங்க வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா ரூட்டோட ஏபிக்கல்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ இங்கே தான் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தான் ரூட் இருக்குன்னா ரூட்டோட ஏபிக்கல்ல தான் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ரூட் வந்து அந்த வாட்டர் வந்து உரியும்ல சோ ஜை வந்து மேலே வரைக்கும் போகும் இல்ல அந்த சைலம் மூலமா இந்த என்ன சைட்டோகினா மேலே வரைக்கும் போயிடும் ஓகேவா இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம்

ஸோ இந்த சைடு போகும்போது இந்த லேட்ரல் பர்ட் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதை கட் பண்ணிவிட்டால் இந்த சைட்டோகினியன் வந்து இந்த இடத்துக்கு போயிடும் ஏன்னா மேலே போக முடியாது அப்போ இந்த இடத்துக்கு போச்சுன்னா இந்த இடத்துல லேட்ரல் பர்ட் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து எப்பிக்கல் பட் இருந்தால் கூட சைட்டோ கனியன் இருந்ததுன்னா எனக்கு லேட்ரல் பட் வந்து லேட்ரல் பர்டோட க்ரோத் வந்து அது ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகினியன் டிலே த ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் பிளான் சில சில பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயசாகும்ல ஸோ வயசாகலாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து சைட்டோகினின் கினின் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவாங்க அது வந்து ரிச் மான் லேண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு நல்லது தானே இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டால் எனக்கு நிறைய சூப்பர் சூப்பராக அந்த காய்கறி அது பழம் அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு நான் இன்னும் அது ஏஜ் ஆகிற ப்ராசஸை நான் தள்ளி போடும்போது எனக்கு இன்னும் நிறைய ப்ரொடக்ஷன் கிடைக்கும் தானே ஸோ அதனால் சைட்டோ அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் தேங்க்யூ